சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் பௌர்ணமிக்குள் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே. உன் கையில் வந்து சேரப்போகிறது என் செல்வமே. ஆம் செல்லமே, நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை கரம் பிடித்து இழுத்து வந்தேனோ, மறுகணமே உனக்கு பிடித்த வாழ்க்கை, பிடித்த விஷயம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் மனம் உவந்து செய்து தருவேன் தங்கமே. இவைகளை எல்லாம் பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாம், அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் தங்கமே. அந்த காலதாமதம் ரொம்பவும் மீறிவிடாது தங்கமே, வரும் பௌர்ணமிக்குள் நடந்துவிடும். உனக்கான தேவை அனைத்தும் கிடைத்தே தீரும். தாமதமாவது கூட நன்மைக்கே என்றுதான் என்று நீ நினைத்துக்கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கு. எப்போ எது கிடைக்கும் என உன் சாயப்பா முடிவு செய்து விட்டார். பொறுமையை சோதித்து பார்ப்பார். அவசரப்படக்கூடாது, பதட்டம் கூடாது. நீ என் பொக்கிசம் தங்கமே, நீ என் பிள்ளைனா நம்பிக்கை பொறுமை அவசியம் இருக்க வேண்டும். உனக்கானது உன்னை தேடி வரும். அதுவரை உன் பாதையில் நீ திடமாயிரு, மகிழ்ச்சியை பெற தயாராக இரு. கஷ்டம் இருக்கும் இடமெல்லாம் கடந்து வந்து விட்டாய். முடிந்தவரை புன்னகையுடன் வாழ்ந்து பார். உனக்கான வாழ்வு, இன்பம், மகிழ்ச்சி, செய்தி எதுவும் வரணும்னு என்ன, உனக்குள் ஒரு தத்துவம் மனதில் இருக்கணும். என்ன தெரியுமா தங்கமே, நான் தோற்க மாட்டேன் என்ற பொய்யை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் வெல்லாமல் விடமாட்டேன் என்ற உண்மையை நிரூபிக்காமல் விடமாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்கணும். சரியா தங்கமே? தேவைப்படும் இடங்களில் பேசப்படாத உண்மை அனைத்தும் எப்பவுமே பொய்தான். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்க, வாழ்க்கையை தேடி போவது கூடாது, தானாகவே அமைவதை வழிபடுத்திக் கொள்ளணும். திருப்தி இல்லாமல் இருந்தாலும் நல்லது நடக்காது, நல்லது நடப்பை கூட தடைபட்டு விடும். முக்கியமா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நாம இல்லைனா காணும்னு கவலைப்படுவதற்கு மட்டும் சிலர் இருந்தா பத்தாது. தொலையட்டும்னு சந்தோஷப்படுற சிலரும் இருந்தாதான் வாழ்க்கை சுவராசியமாக இருக்கும். சரியா தங்கமே? தேவையற்ற உறவுகளின் வரவால் தான் முதலில் தொலைந்து போகிறது நம்முடைய சந்தோஷம். உண்மைதானே, உண்மைதானே சொல்கிறேன். யோசித்து பார், உனக்கு புரியும். உதாரணத்திற்கு, மொட்டு மலரணும்னு நல்ல நேரத்திற்காக காத்திருக்குதா? இல்லை இல்ல. விடியற் காலையில் பறக்கும் பறவை நல்ல நேரம் பார்த்து கிளம்புமா? அதுவும் இல்லை. நொடிமல் கூட நல்ல நேரத்துக்காக காத்திருப்பதில்லை. நொடி பொழுதும் கூட நீ தயங்காதே. நல்லதை செய்யும் உனக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான், வெற்றி நிச்சயம். ஏதோ மனதுக்குள் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய். அதற்கு நல்ல விடையாக, நல்ல அறிவுரையாக இதை எடுத்துக்கொள். உனக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான், வெற்றி நிச்சயம் தங்கமே. ஒவ்வொரு மனுஷனோட இதயம் கூட வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்காததை நினைத்து ஏங்காதே, நிச்சயம் உனக்கு கிடைக்கும். கிடைக்க போகிறது தங்கமே, நம்பிக்கையோடு இரு. வரும் பௌர்ணமிக்குள் கண்டிப்பாக கிடைக்கும். இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் அல்ல. இழந்ததையே எண்ணி எண்ணி இருப்பதையும் இழந்து விடுவதுதான் பெரிய முட்டாள்தனம். உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு. உதவி தேவை என்பவர்களுக்கு உதவி செய். காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு. முக்கியமாக விலகியவர்களை மறந்தே விடு. இருக்கும் உறவுதான் உன் உயிர்நாடி தங்கமே, இதை நல்லாக நான் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடும். கடவுள் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எவரையும் யாராலும் எவராலும் ஒருபோதும் தடுக்க முடியாது. என் வார்த்தைகள் பொய்யாகாது தங்கமே. நீ நினைத்தது விரும்பியது அனைத்தும் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது, வரும் பௌர்ணமிக்குள் கிடைக்கப் போகிறது. அதை நான் நடத்தி காட்டுவேன். அப்போது என் சாயப்பா என்று மெய்சிலிர்த்து நன்றி கூற ஓடோடி வருவாய். பயப்படாதே, உன் கஷ்டத்தில் கை கொடுக்க நான் இருக்கிறேன் தங்கமே. என்னை நீ உணர்வாய். நீரை போல வாழ கற்றுக்கொள். நீரானது எந்த வடிவில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும்? அதேபோல் உன் சிறப்பு என்ன என்று வாய் அறிந்து வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை சிறப்பாகும், அழகாகும். சாயப்பா கைவிட மாட்டார் என்று மட்டும் நம்பு. நான் உனக்கு நல்வழி காட்டி விடுவேன். எதற்காக காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது தங்கமே. எதற்காக காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது தங்கமே. வரும் பௌர்ணமிக்குள் நிச்சயமாக நீ வேண்டிய அனைத்தும் நடக்கப் போகிறது தங்கமே. நீ வேண்டிய அனைத்தும் கிடைக்கவும் போகிறது, உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நல்லது நடக்கும், நிச்சயம் நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.